மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509. இந்தியாவில் உள்ள இந்தியா மீடியாவும் நம்ம யூடியூப்பு எல்லாமே என்ன சொல்கிறாங்க, இது ரேசிசம், இதனால் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கனாக்க கிட்டத்தட்ட 1000 கோடி. ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ இருக்கிற பெரிய பெரிய மார்க்கெட்ஸில் உள்ள புது பீப்பிள் ஸ்டோர், இன்னும் நிறைய ஷாப்பில் போய் இந்த மாதிரி லூட்டிங் நடந்திருக்கு. நிறைய பேர் புது புது காரெல்லாம் உடச்சி எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி, இதே சுச்சுவேஷன் இங்கே நடந்திருந்தா, வேறு ஒரு கண்ட்ரியில் நடந்திருந்தா இந்நேரம் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து மோர் தன் ஒருத்தா ஒரு நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்காம இதை வந்து ரொம்ப கால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்னு போகிறாங்க. ஏன்னா பஸ் கொளுத்திட்டாருங்க, இருக்கிற பஸ்ஸில் என்ன செஞ்சிச்சு கவர்மெண்ட், பஸ்ஸஸ் கொளுத்திட்டாருங்க, இருக்கிற மேரி முனிசிபாலிட்டி கொளுத்திட்டாருங்க, நேத்து மேயர் வீட்டை கொளுத்திட்டாருங்க, மேயர் பயந்து போயிருக்காரு. இந்த மாதிரி நடந்தா சிவில் வார் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இப்ப சொல்றாங்க. ஒனிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரான்ஸ்ல கடந்த சில நாட்களா வந்து நிறைய வன்முறைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வன்முறைகளுக்கு காரணம் என்ன, அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு விளக்குறதுக்காக அங்க பிரான்ஸ்ல வசிக்கிற ரவீந்திரன் அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சார். பிரான்ஸ்ல என்ன நடக்குது சார், போராட்டத்துக்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக ஃபாக்ஸில் வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு 17 வயது சிறுவன் சொல்ல முடியாது, இளைஞன், இளைஞன் வந்து இதில் வந்து ட்ரக்ஸை, ஆக்சுவலாக அவன் ட்ரக்ஸை செல் பண்ண, அவன் ட்ரக்ஸை செல் பண்ணுற பையன் வந்து போலீஸ் வந்து நிறுத்தும் போது நிறுத்த சொன்னதுக்கு அவர் நிறுத்தாமல் வண்டியில் வேகமாக போய் உண்மையிலேயே போயிருக்கிறாரு. அது அவர் வண்டி கூட இல்லை, அவர் வாடகை கெடுத்த வண்டி, அதில் வேகமாக போயிருக்கிறார். போலீஸை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னா அவரும் அவரும் கையில் துப்பாக்கி வச்சுருந்துருக்க. அவங்க வந்து பையனும் ஆம்ஸ் வச்சுருந்துருக்காரு. ஓகே, அவங்க வந்து நிறுத்த சொல்லி நிறுத்தாமல் கடைசியில் அவர் லைசன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை கையில். அவர் பயந்து என்ன பண்ணியிருக்கா, வண்டி எடுக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு சேஃப்டிக்காக ஷூட் பண்ணதான் இது. இது வந்து எந்தவித ரேசிசமும் எதுவுமே கிடையாது, இது இதுல வந்து எந்தவித ரேசிசமும் எதுவுமே கிடையாது. இது இது வந்து மக்கள் வந்து இதை வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி இதுதான் ஒரு ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாம இந்தியாவில் உள்ள இந்தியா மீடியாவும் நம்ம யூடியூப் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, இது ரேசிசம், இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கனாக்கா கிட்டத்தட்ட 1000 கோடி ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ இருக்கிற பெரிய பெரிய சுதந்திர கோமர்சியல்னு சொன்னால் பெரிய பெரிய மார்க்கெட்ஸில் உள்ள புது பீப்பிள் ஸ்டோர், இன்னும் நிறைய நிறைய ஷாப்பில் போய் லூட்டிங், இந்த மாதிரி லூட்டிங் நடந்திருக்கு. நிறைய பேர் புது புது காரெல்லாம் உடச்சி எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் சுத்தமாக. இது இதே இது இதே சுச்சுவேஷன் இங்கே நடந்திருந்தா, வேற ஒரு கண்ட்ரியில் நடந்திருந்தா இந்நேரம் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து மோர் தன் ஒருத்தா ஒரு நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்காமல் இதை வந்து ரொம்ப கால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்னு போகிறாங்க. இருந்தாலும் இப்போ வந்து இது கொடுத்துருக்காங்க, 144 மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு வருது. பட் ஆனால் வந்து இதை திசை திருப்பு நான் அது வந்து தான் எனக்கு எனக்கு எங்களுக்கு இங்கே உள்ள மக்களுக்கு இது வந்து ஏன் இந்த மாதிரி திசை திருப்பி தப்பான வழியில் இங்கே வந்து கண்ட்ரி வந்து ரேசிஸ் இப்படி ஒரு ரொம்ப இதாக சொன்னதுனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே சார். சார் அங்கே அதாவது இப்ப இந்தியாவோட மீடியால வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அங்க இருக்க மீடியாஸ் வந்து இதை எப்படி கவர் பண்றாங்க சார்? இங்க ஆக்சுவலா வந்து இது எப்படினாக்கா, இந்த ஊர்ல இவங்க வந்து எதையும் இது பாலிடிக்ஸ்க்காக நிறைய சிலதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் வந்து இது வந்து பாலிடிக்ஸ். இது இப்ப இந்த அந்த பையன் வந்து வெளிநாட்டுக்காக கிடையாது, அவர் ஆக்சுவலா பிறந்தது இந்த ஊர் தான், பிரான்ஸ் தான் அவர் பிறந்தது, இந்த நாடு பிரான்ஸில். பட் அவர் வந்து ஆரிஜின் வேணா வேற நாட்டுக்காராக இருப்பார், அதுக்கு தான் வந்து ரெண்டு வீடு சொல்கிறாங்க, ரெண்டு நாடு. அதனால் அந்த அந்த அவங்க உள்ள கம்யூனிட்டி, ஸோ அந்த ஒரு ரிலீஜன், அதை வந்து அவங்க பெருசாக பூம் பண்ணி அதை ஒரு பெரிய பாலிடிக்ஸாக கொண்டு வந்துட்டாங்க.
நடக்கிற மாதிரி தாங்க எல்லாமே. இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ், இது அவ்வளவுதான். இதனால வந்து என்ன சொல்றாங்க புரியல. அவங்களுடைய ஃபேமிலி, அந்த பையனோட ஃபேமிலி இத பத்தி ஏதாவது வெளிய பேசிருக்காங்க? எனக்கு ஒரு பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க அம்மாக்கே தெரியும் பையன் இந்த மாதிரி. இவரு அவர் வந்து ட்ரக்ஸ் செல்லர், 17 வயசு தான் பையனுக்கு. வந்து ஏற்கனவே நிறைய கேசஸ் இருக்குது இங்கே ஸ்டேஷன்ல. அன்னைய நேரம் வந்து இவனை விட பெரிய பெரிய ஆள்லாம் அன்னைக்கு பார்த்தா இதுல வந்து இவன் மாட்டிக்கிட்டான், அவ்வளவுதான். அதனால அவனை ஷூட் பண்ணது ரைட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவங்க வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு செஞ்சிருக்காங்க. இது வந்து இட் ஹேப்பன்ஸ். இதற்காக வந்து இவ்வளோ ஃபாஸ் வந்து பத்தி எறியணும், இந்த அளவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு போயிடுச்சு. ரொம்ப அந்த அதை வந்து இவங்க எலிவேட் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, எஸ்கலேட் பண்ணிட்டாங்க இந்த அந்த பாலிடிக்ஸ்னால. சார், போராட்டம் வந்து பாரிஸ் நகரத்தை தாண்டியுமே நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க. மக்கள் வந்து புரிஞ்சுக்கல என்னன்னா, இது வந்து ஒரு பாலிடிக்ஸா கொண்டு போயிட்டாங்க. இதை பாலிடிக்ஸா கொண்டு போனதுனால அந்தந்த இதுல உள்ளவங்களுக்கு இதனால இது அவனை அந்த பையனை சாவடிச்சதுக்காக இவங்க வந்து ஒன்னு இரங்கல் சொல்லணும்னா சும்மா ஒரு இதுக்கு. இதனால இந்த லூட்டிங் தான் நடக்குது உங்களுக்கு. இதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, அந்தந்த இடத்துல உள்ள இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து, சின்ன சின்ன பசங்க எல்லாம், இங்க முக்காவாசி பேர் 13 இயர்ஸ்ல இருந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. இவனுங்கெல்லாம் சேர்ந்து இதை வந்து பயன்படுத்தி அதை ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போயிட்டாங்க. இதே தான் வேற போலீஸா இருந்தா, இதே யூகேவா இருந்தா, ஜெர்மனா இருந்தா, வேற கண்ட்ரியா இருந்தா, இந்நேரம் இதை வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுக்கல. ஏற்கனவே இந்த பையனை ஷூட் பண்ணவர் ஜெயில இருக்காரு போலீஸ். அதனால போலீஸ்னா எதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆக்ஷன் எடுக்கணும்? கம்மன் இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து இதா இருக்காங்க. ஏன்னா இன்னும் ஆர்டர் வரலையே, ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஏன்னா இவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஒரு விஷயம் எக்ஸ்கலேட் ஆயிடுச்சு, அதை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இதில் பாலிடிக்ஸ் விளையாடுது. இதுதான் ஓகே சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நிறைவேறி தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லி வந்து தொடர்ந்து வந்து செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இது ஒரு அதெல்லாம் தப்புங்க, தாக்குறதால அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த போராட்டத்துல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி அங்க ஒரு நிறைவேறி தாக்குதல் தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கனால இந்த இந்த கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கா, இல்ல அது திசை திருப்பப்பட்டிருக்கா? இப்படி திசை திருப்பப்பட்டிருக்கு, திசை திருப்பப்பட்டிருக்குது. மெயினாக நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், தமிழ்நாடு மீடியாவிலேருந்து இந்தியா மீடியா எதா இருந்தாலும் சார், யூடியூப் சேனல் தானோ, இவங்க வந்து ஆக்சுவலாக இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துடுச்சு, ஈஸியாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம், யாரை வேணாலும் இது பண்ணலாம். அதனால் நேட்டிவ் பீப்புளை கேட்டுட்ட பிறகு நீங்கள் நியூஸை போடுங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், பார்த்தோன்னா அவங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க. இன்னும் லைவ் ஸ்ட்ரீம் மீடியம்லே என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரியாமலே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலே ஃபால்ஸ் ஃபேக் நியூஸை கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப க இதாக இருக்குது, ஏன்னா இங்கே என்ன நடக்குது என்ன சுச்சுவேஷன் தெரியல. புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கெல்லாம் நிறவரையே கிடையாது, ஏன்னா பாரிஸில் முக்கால்வாசி மோர் தென் 70% எல்லாமே இவங்க தான் இருக்காங்க. மல்டி கல்ச்சுரல் இது பாரிஸில், பாரிஸை டாக்கிங் அபவுட் பாரிஸ். பாரிஸ்னா ஈல் த ஃபோன்ஸ், ஈல் த ஃபோன்ஸ்னாக்கா உங்களுக்கு பாரிஸ் மட்டும் கிடையாது, சபோன் ஏரியா கம்ப்ளீட்டாக. பாம்பேனாக்கா உங்களுக்கு நிறைய சுற்றி, மெட்ராஸ்னா சுற்றி எல்லாமே இருக்கும், அதை மாதிரி உள்ள ஏரியா. இதில் 70% எல்லாமே இவங்க எப்படி நேர்வாரி தாக்குதல் வரும்? ஈவன் அது போலீஸ்லேயே அவங்க எல்லா இவங்க தான் இருப்பாங்க, எல்லா கண்ட்ரியில் உள்ளவங்களும் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறவரியே ஒன்றும் கிடையாது, இந்த சுச்சுவேஷனில் நிறவரியே கிடையாது. ஐரோப்பாவில் ஆக்சன் எடுத்தது தான் தப்புனா சொல்லுங்க. ஐரோப்பால நிறைவேறி அது நம்ம நம்ம நிறைவேறி இது இருக்கு, தாக்குதல் இருக்கு அப்படின்னு வந்து பேசப்பட்டே வருது. அது நான் வந்து மத்த இதை பத்தி நான் பேசல, ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன். பட் எனக்கு ஐரோப்பாவில்னாக்கா வேற கண்ட்ரி பத்தி நம்ம பேசல, ஏன்னா ஃபோன்ஸ்ல நாங்க இங்க வசிக்கிறதுனால இங்க சொல்றோம். சில நேரத்துல நடக்கலாம், நான் இல்லைன்னு நான் எதையுமே சொல்லல. இந்த விஷயத்த ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ பத்தி நம்ம சொல்லும் போது இதுல வந்து நிறவரியே கிடையாது. எல்லாரும் இப்ப மக்கள் என்ன கொதிச்சு போயிருக்காங்கன்னா, ரொம்ப என்னடா போ கவர்மெண்ட் ஒண்ணுமே ஆக்ஷன் அப்படின்னு. ஏன்னா பஸ் கொளுத்திட்டாருங்க, இருக்கிற பஸ்ல என்ன செஞ்சிச்சு கவர்மெண்ட், பஸ்ஸஸ் கொளுத்திட்டாருங்க, இருக்கிற மேரி முனிசிபாலிட்டி கொளுத்திட்டாருங்க, நேத்து மேயர் வீட்டை கொளுத்திட்டாருங்க, மேயர் பயந்து போயிருக்கிறாரு.
இந்த மாதிரி நடக்குமா இந்தியாவில், இந்த மாதிரி நடக்குமா வேற கண்ட்ரியில? போலீஸ் ஸ்டேஷனை போய் கொடுத்த முடியுமா? எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்காங்க சார் இதுக்காக, இவ்வளவு நாளா தொடர்ந்து வந்து நடந்துட்டே இருக்கும் போது கூட. இது இதே கேள்வி எங்களுக்கே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒண்ணு எடுத்து கடைசியில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது இல்லாம இப்ப இதை வந்து இருக்க ஆக்சுவலா இருக்கிற ஒரு அரசியல்வாதி, ஒரு ஒரு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் படிச்சவரா இருக்கலாம், நல்லா இதா இருக்கலாம், ஒன்னும் இது அவருக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியான, இன்னும் நல்லா ஒரு கரேஜியஸ் வேணா இருக்கணும், எதையும் தாங்குற மாதிரி இருக்கணும். இது அவர் வந்து ஒன்னுத்த இதை வந்து அவரே செய்ய சொல்ல, இந்த இதுவே அவங்க போலீஸ் செஞ்சிட்டாங்க, இதுக்கே வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் இல்லை வேணாம்னு சொல்லிட்டு பேசிஃபை பண்ணுற மாதிரி நடக்குது இது. அதனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் செய்யணுனாக்கா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எதுக்கும் துணிந்த ஒரு ஆள் தான் தேவை இதுக்கெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து ஒரு நோய் ஒன்று இருக்குன்னா நோய்க்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா அது வலிக்கும் நான் போட முடியும். இப்போ கொரோனா வந்துச்சு, நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கல, இன்ஜெக்ஷன் போடாதவங்களாம் இறந்தாங்க, போட்டவங்க பொழைச்சாங்க. அது மாதிரி தான் கதை இதுக்கு. என்ன இதுனா அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இதை நம்ம வந்து எல்லாரும் சொல்கிறாங்கன்னு விட்டுட்டா அது பாட்டுக்கு இன்னும் மோசமாக தான் போவோம் சுச்சுவேஷன். புரியுதுங்களா சார்? அங்க இது இந்த போராட்டத்தினால அதிகம் காயம்பட்டது இறந்தது ஏதாவது செய்திகள் ஏதாவது இருக்கா சார்? காயம்பட்டது பப்ளிக் தாங்க, காயம்பட்டது நிறைய பப்ளிக்ஸ் தான், போலீஸ் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. புரியுதுங்க, இதனால இதை வச்சு பயன்படுத்தி லூட்டிங் நடந்து இப்ப யார் யாரு செஞ்சாங்களோ நீங்க வேணாக்கா யூடியூப்ல போட்டு பாருங்க. ஆக்சுவலா வந்து இதுல வந்து பெரிய பெரிய வேன் எடுத்துட்டு போய் அந்த இதை உடைச்சி அதுல உள்ள பொருளை யாரு ஃபேமிலியோ போகுது, எல்லாமே கேர்ள்ஸ் போறாங்க, அவங்க அண்ணன் போறாங்க, தங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து இது வந்து இதா சொல்லக்கூடாது, ஒரு பர்டிகுலர் அந்த 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 அவங்க செஞ்சாங்களா அந்த அவங்க ஃபேமிலி, அவங்க ஃபேமிலினாக்கா அவங்க உள்ள இந்த மாதிரி இப்போ வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்க தான் செய்யறது. ஆரிஜின் இங்கே புணர்ந்து வளர்ந்து இங்கே விளாக்காரனா இருக்கானா அவனுக்கு அவன் அவனோட இடத்தை பார்த்து தான் இவங்க புரி வச்சு செய்யறாங்க. இது நிறைவேறி தாக்குதலாம் எப்படி அவங்க சொல்றானுங்க, அவனுங்க என்ன சொல்றானுங்க, விளாக்காரனுங்க இங்க இந்த மாதிரி நடந்தா சிவில் வார் வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்ப சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அதை அடிச்சா சிவில் வார் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் இன்னொத்தொன்னு ஏற்கனவே எலெக்ஷன்ல நின்ன ஒரு ஆள், எதிர்கட்சி தலைவர் இல்லை அவர் ஒரு எலெக்ஷன்ல நின்று ஜியாமோனு பேர் அவர், அவர் சொல்லியிருக்கிறாரு சிவில் வார் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் வந்து இப்படி இருக்கும்போது இதை தலைக்கிற திருப்பி பிரான்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யுதுன்னு சொன்னா இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா வந்து இதாத்தான துப்பான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண கூடாதுல, என்ன நடக்குதுன்னு தெரியாம. ஏன்னா இதை திருப்பி ஒரு தப்பு செய்வோம், நம்ம திருப்பி என்கரேஜ் பண்ண அவன் திருப்பி திருப்பி தான் தப்பு செய்வோம். புரியுதுங்களா? அது மாதிரி நடக்குது இப்ப ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா உடனே மீடியா இந்த தப்பா அது முதல்ல தப்பா ரைட்டான்னு பார்த்துட்டு நம்ம செய்யணும். அதை விட்டு அவனுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ண என்னமோ திருப்பி சரி இந்த மாதிரி செஞ்சா இந்த மாதிரி செய்வாங்க போல, இல்லை நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நடக்குது. இதே மாதிரி சில விஷயத்துல பின்னாடியும் நடந்துச்சு, இப்பயும் நடக்குது கண்டினியூ. ஆமா சார், இப்ப இந்த போராட்டம் வந்து எப்போ முடிஞ்சு அந்த நாடு வந்து இயல்பு நிலைக்கு திரும்பும்னு எதிர்பார்க்கலாம் சார்? இப்ப நேத்திலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, நேத்திலேருந்து இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து இது கொஞ்சம் இப்போ 145 மாதிரி போய் நைட்லாம் இங்கே போகக்கூடாது, நாலு பேர் இத்தனை பேர் போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் இது பண்ணிகிட்டே வருது. ஆனால் இதில் டேமேஜ் வந்து பெரிய டேமேஜ் கவர்மெண்ட்க்கு, இன்சூரன்ஸு எப்படி பே பண்ணுவாங்கன்னு தெரியாது, கொளுத்திட்டானுங்க, பயங்கரமான டேமேஜ். இதெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியல. ரொம்ப நன்றி சார் உங்களோட தகவல்களை. ஓகே தென், தேங்க்யூ வெரி மச், இதை நீங்க கொண்டு போய் சேர்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.